சசிகலா அதிமுகவில் இணைவாரா என்கிற கேள்வி கேட்கப்பட்டு வந்த நாட்களெல்லாம் கடந்து இப்போ சசிகலா ஓபிஎஸ் உடையும் டிடிவி தினகரனோடும் இணைந்து பணியாற்றுவாரா அப்படிங்கிற கேள்வி அதிமுக தொண்டர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அளவுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், எல்லா இடத்துலையும் அவருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சி பதவி அவர் கைக்கு வந்து கட்சியும் ஒட்டுமொத்தமாக அவருடைய கைக்கு வந்தாச்சு. பலமுறை செய்தியாளர் சந்திப்புகளில் பேசும்போது அதிமுகவில் எந்த காரணத்தை கொண்டும் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா உள்ளிட்டவர்களை சேர்த்து கொள்ள மாட்டேன்னு உறுதியாக எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் சட்ட போராட்டம் தொடருது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாலும் அரசியல் ரீதியாக தனக்கான செல்வாக்கை நிலைநிறுத்தி காமிக்கணும், தனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திருச்சியில் ஒரு பெரிய மாநாடை நடத்தி காமிச்சிருந்தார். திருச்சி மாநாடு அப்படிங்கிறது ஓபிஎஸ் ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய வெற்றி தான். பெரிய அளவுக்கான கூட்டத்தை காமிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளும் வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாநாட்டுக்கு பிறகு தனக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்த ஓபிஎஸ் அரசியல் ரீதியாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அடையாறில் இருக்கிற கற்பக மாவனியுக்கு போனார். அதாவது அவருடைய முன்னாள் நண்பர் டிடிவி தினகரனை வீடு தேடி போய் சந்திச்சாரு ஓபிஎஸ். அந்த சந்திப்புக்கு பிறகு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பண்ருட்டி ராமச்சந்திரன் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. வீடு தேடி போய் ஓபிஎஸ் சந்திச்சாலும் டிடிவி தினகரன் வாசலுக்கே வந்து வரவேற்றாரு. ரெண்டு பேரும் பழைய நட்பை புதுப்பிச்சுக்கிட்டு அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராயிட்டாங்க. அந்த பிரஸ் மீட்லயே சசிகலா எப்ப சார் சந்திக்க போறீங்க அப்படின்னு ஓபிஎஸ் கிட்ட கேட்டதுக்கு அவங்க கிட்ட நான் அனுமதி கேட்டிருக்கேன், சந்திக்கிறதுக்கான நேரம் கேட்டிருக்கேன், அவங்க ஊர்ல இல்ல, வந்த அப்புறம் கண்டிப்பா சந்திப்பேன்னு சொன்னாங்க. ஆனா ஓபிஎஸ் சசிகலா ஊரில் இருக்காங்கன்னு சொன்ன அதே நேரத்தில் அவர் அடையாரில் இருக்காரு, சசிகலா டி நகரில் இருக்காங்க. அப்போவே ஒரு குழப்பம் வந்தது. உண்மையிலேயே சசிகலாவுக்கு ஓபிஎஸோடு இணைந்து பணியாற்ற ஏதாவது தயக்கம் இருக்கா, எதனால் இந்த மாதிரி ஒரு முன்னுக்கு பின் முரணான தகவலை ஓபிஎஸ் சொல்கிறாரு அப்படிங்கிற கேள்வி வந்தது. சசிகலா தரப்புலேருந்து எதனால் ஓபிஎஸை சந்திக்கிறத தவிர்க்கணும், சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அதிமுகவை ஒருங்கிணைத்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட அவங்களுடைய அரசியல் பயணம் தொடங்கினாலும் அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லி அறிவித்தாங்க. அதிமுக தேர்தல் சந்திச்சது, அப்போ ஓபிஎஸ் யூபிஎஸ் ஒன்றா தான் இருந்தாங்க. தேர்தலில் தோல்வி, ஆனால் 66 எம்எல்ஏக்கள் அதிமுக வசமானது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அடுத்ததான் என்ன நடக்க போகுதுங்கிற கேள்வி தானே இப்போ நம்ம முன்னாடி வருது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அதிமுகவில் இணையணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அதுக்காக அவங்க எடப்பாடி பழனிசாமி தரப்போட மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமாக அவங்க பேசினாங்களா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது, அதை அவங்க தான் சொல்லி ஆகணும். ஆனால் டிடிவி ஓபிஎஸ் தரப்பு சசிகலாவோடு இணைந்து பயணித்தால் அது தென் மாவட்டங்களில் அவங்கள ஒரு பலமான சக்தியாக மாற்றும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்களில் அவங்களுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்தது டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அந்த பெரும்பாலான தொகுதிகள் தென் மாவட்டங்கள் இருந்தது, ஒரு சில இடங்கள் தஞ்சாவூர் பகுதியில் டெல்டா மாவட்டங்கள் இருந்தது. ஏற்கனவே டிடிவி தினகரன் அப்படிங்கிற ஒருவர் மட்டுமே அந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அதிமுகவுக்கு 20 இடங்களில் அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறியிருந்தப்ப சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதே போல அமமுக என்கிற கட்சியும் இதோடு ஒன்னா சேர்ந்து நிற்கும் போது தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்னு அதிமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் உணர்ந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதை நேரடியாக எப்படி சொல்றது, இதை நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் பேசினா அவரை எப்படி எடுத்துப்பாரு அப்படிங்கிற தயக்கம் அவங்களுக்குள்ள இருக்கே தவிர கள நிலவரம் அப்படிங்கிறது இதுதான். கொங்கு பகுதிகளிலோ வட தமிழ்நாட்டிலேயோ அதிமுகவுக்கான களமும் எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவும் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் தென் மாவட்டங்களில் இந்த மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிற பட்சத்தில் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறது அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய தென் மாவட்ட புள்ளிகள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. சசிகலா இந்த விஷயத்தில் டிடிவி ஓபிஎஸ் பக்கம் நின்னாதானே இது நடக்கும், ஒருவேளை அவங்க இந்த பக்கம் வரலனா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஓரிரு வாரங்களில் ஓபிஎஸ் சந்திக்கலாமா வேணாமா, அரசியல் ரீதியாக எந்த பக்கம் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. மாநாடு அரசியல் அப்படிங்கிறதும் அதிமுகவில் இப்போ தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. திருச்சியில் ஓபிஎஸ் மாநாடு போட்டார், அது ஒரு டெல்டா மாவட்டத்தில் ஒரு பொதுவான இடத்துல அந்த மாநாடு அமைஞ்சது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா 2011 காலகட்டத்தில் திருச்சியில் மாநாடு போட்டு தான்
அதன் பிறகு ஆட்சிக்கே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் அடிப்படையில் அந்த மாநாடு அங்கே அமைஞ்சது. அது ஓபிஎஸ்க்கும் ஓரளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மாநாடாக தான் அமைஞ்சிருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தென் மாவட்டங்களில் தானே நான் பலவீனமாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, எனக்கு எதிராக கட்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதே இடத்துல நான் கூட்டம் போட்டு காமிக்கிறேன், நான் மாநாடு நடத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மதுரையில் மாநாடு நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காரு. அதற்கான ஏற்பாடுகளை ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு போன்ற அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் தரப்போ அல்லது டிடிவி தரப்போ சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு நடத்தப்படுறதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் இந்த வேலைகள் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் முதல் மாநாடு திருச்சியில் போட்டிருந்தார். அவருடைய அடுத்த மாநாடு எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் தான் அந்த மாநாடு இருக்க போகுது. அது மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் மட்டும்தான் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உடைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஓபிஎஸ் அணியினர் திட்டமிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி ரெண்டு தரப்புமே யாருடைய பகுதி பலமானது, எங்கே யாருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இப்படி பல இடங்களில் கூட்டங்கள் நடத்துவாங்க, மக்கள் சந்திப்பையும் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியாக இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க ரெண்டு பேருடைய காலகட்டத்திலையும் இது பொதுவான ஒரு கட்சியாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது ரெண்டு தரப்பு மாற்றி எடப்பாடி பழனிசாமி கொங்கு பகுதிக்கான தலைவர்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களெல்லாம் தென் மாவட்டங்களுக்குள்ளே தான் இருக்காங்க, அவங்களால தமிழ்நாடு முழுக்க வளர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. பாஜக ஒரு புறம் அவர்களுக்கான இடங்களை உறுதி செய்வதற்காக அதிமுகவை நெருக்கி கொண்டிருக்கிறது. இப்படி மூன்று தரப்பில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி வரும் நாட்களில் எடப்பாடி பழனிசாமி எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதற்கான தொடக்கம் தான் இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் அமமுகவாலேயோ இல்லை ஓபிஎஸ் அலையோ அவருக்கு பிரச்சனை வரும்னு சிலர் சொல்கிறத ஒரு புறம் அவர் யோசிக்க தான் செய்கிறாரு. அமமுக ஒரு கட்சியாக இருக்கிறதுனால அந்த கட்சியில் பலம் வாய்ந்த நபர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக இணைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய உத்தரவை எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுக்கு, மிக முக்கியமாக தென் மாவட்டங்கள் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்றி முடித்தா அமமுகவையோ ஓபிஎஸ்ஐயோ பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பெரிய வெற்றியை பெற முடியும்னு எடப்பாடி பழனிசாமி நம்புகிறாரு. வரப்போகிற தேர்தல் அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எப்படிப்பட்ட தேர்தலாக இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.